இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளில் செயற்கை முறை கருவூட்டல் மற்றும் இனப்பெருக்க மேலாண்மை குறித்து திருப்பூர் மாவட்ட உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மரபியல் மற்றும் இனவிருத்தி துறையின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர். சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். செயற்கை முறை கருவூட்டல் என்பது உயர்ரக கால்நடை இனங்களின் கால்நடை காளைகளின் உறவிந்துகளை சேகரித்து அதை பாதுகாத்து தேவையான பொழுது கறவை மாடுகளுக்கு செலுத்தி சினைப்படுக்க வைப்பதே கறவை மாடுகளின் செயற்கை முறை கருவூட்டலாகும். இந்த செயற்கை முறை கருவூட்டலுக்காக உயர்ரக காளைகளை வெளிநாடுகளிலிருந்து தருவித்து பயன்படுத்தக்கூடிய காளைகளாக ஜெர்சி மற்றும் ஃப்ரீசியன் காளைகளும் தரம் உயர்த்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட கலப்பின காளைகளும் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தரம் மேம்படுத்தப்பட்ட காளைகள் என்பது நமது நாட்டிலேயே கலப்பின கறவை மாடுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட காளைகளாகும். இந்த தரம் உயர்த்தப்பட்ட காளைகள் என்பது மரபியல் ரீதியாக பால் உற்பத்திக்காக தரம் உயர்த்தப்பட்டவை. அவை அதிக பால் தரும் காளை இனங்களாகும். அதே போன்று அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட மாட்டினங்களை உற்பத்தி செய்யும் காளைகளாகும். இந்த காளைகள் உறவிந்துகளே நமது அனைத்து கால்நடை மருத்துவமனைகளிலும் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் நமக்கு உறவிந்துகளாக கால்நடைகளுக்கு பயன்பாட்டு கிடைக்கின்றது. குறிப்பாக நாம் நமது பசுக்கன்றுகளை குறிப்பாக 200 கிலோ உடல் எடை அடைந்த பின்பாவது பருவம் அடைந்த பின்னும் இந்த உறவிந்துகளை பயன்படுத்தி நாம் சினைக்கு உறவிந்துகளை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தும்போது நமக்கு சில சந்தேகங்கள் வரும். குறிப்பாக கறவை மாடுகளில் எந்த வகையான சினை ஊசிகளை பயன்படுத்துவது என்பது மிக முக்கியமான சந்தேகமாகவும் அனைவருக்கும் இருக்கும் சந்தேகம். இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு நாம் சில முறைகளை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக நம்மிடம் இருக்கும் மாடுகள் எந்த வகையான மாடுகள், குறிப்பாக நாட்டினமா அல்லது கலப்பினமா, கலப்பினம் என்றால் எந்த கலப்பினம், குறிப்பாக ஜெர்சி கலப்பினமா ஃப்ரீசியன் கலப்பினமா போன்றவற்றை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். நம்மிடம் இருக்கும் காளைகள் நாட்டின மாடுகள் என்றால் நாட்டின மாடுகளுக்கு எந்த வகையான நாட்டின மாடுகள் எந்த வகையான சினை ஊசிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். சினை ஊசிகள் நாட்டின மாடுகள் நமது தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கும் நாட்டின மாடுகள் என்னவென்றால் காங்கேயம், ஒம்பலாச்சேரி, பர்பூர், ஆலம்பாடி, புலிக்குளம் போன்ற மாடுகள் நமது நாட்டினத்தில் தமிழ்நாட்டில் இருக்கும் நாட்டின மாடுகளாகும். இதே போன்று நாட்டினங்களில் ஒம்பலாச்சேரி, புலிக்குளம் போன்ற மாட்டினங்கள் உள்ளன. காங்கேயம் மாட்டினங்கள் குறிப்பாக நமது இந்த தென்பகுதிகளில் அதிகமாக காணப்படும் மாடுகளாகும். காங்கேயம், திருப்பூர், தாராபுரம் பகுதிகளில் அதிகமாக காணப்படும் மாட்டினங்கள். இதே போன்றே ஒம்பலாச்சேரி மாடுகள் நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த வகையான மாடுகளுக்கு நாம் அந்தந்த பகுதியில் உள்ள சினை ஊசிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக காங்கேய மாடுகள் என்றால் காங்கேயம் சினை ஊசிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒம்பலாச்சேரி மாடுகளுக்கு ஒம்பலாச்சேரி இன சினை ஊசிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இவர்களுக்கு அந்தந்த இனங்களை தவிர வேறு எந்த சினை ஊசிகளை பயன்படுத்தினாலும் அந்த மாடுகள் அழிவுக்கு சென்றுவிடும். குறிப்பாக காங்கேய மாடுகளுக்கு ஜெர்சி கலப்பின சினை ஊசிகளை போடும் பொழுது அவை நாளடைவில் ஜெர்சி காங்கேயம் பண்புகளை இழந்து ஜெர்சி இனமாக மாறிவிடும். அதே போன்று ஃப்ரீசியன் இன மாடுகளுக்கு சினை ஊசிகளை பயன்படுத்து அவை ஃப்ரீசியன் இன மாடுகளாக மாறி நாளடைவில் பாரம்பரிய இனமான காங்கேயம், ஒம்பலாச்சேரி போன்ற இனங்கள் அழிவிற்கு சென்றுவிடும். ஆகையால் அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு அந்தந்த சினை ஊசிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இவைகள் நாட்டு மாடுகள் தவிர சில மாட்டினங்கள் வகைப்படுத்தப்படாத மாட்டினங்களாக இருக்கின்றன. அந்த வகைப்படுத்தப்படாத மாட்டினங்களுக்கு நாம் ஜெர்சி, ஃப்ரீசியன் போன்ற கலப்பின சினை ஊசிகளை பயன்படுத்தலாம். ஜெர்சி, ஃப்ரீசியன் இன கலப்பின கறவைகள் எந்த வகையிலும் சேராத நாட்டு மாட்டுகளுக்கு பயன்படுத்தும்போது முதல் தலைமுறையில் பிறக்கும் கன்றுகள் 50% இரத்த உயர் ரக இரத்த அளவுள்ள கலப்பின கன்றுகளாக இருக்கும். இவையே நாளடைவில் கலப்பின கறவை மாடுகளாக மாறுகின்றன. இந்த கலப்பின கறவை மாடுகளுக்கு 50% கலப்பினம் கொண்ட காளைகளின் சினை ஊசிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மீண்டும் முதல் தலைமுறை கன்றுகளுக்கு
பியூர் ஜெர்சி, பியூர் ஹச்எஃப், ஃப்ரீசியன் போன்ற கரை மாடுகளின் சினை ஊசிகளை கண்டிப்பாக பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும். ஏனென்றால் இந்த 50% அளவு என்பது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இரத்த அளவுகளாகும். 50%க்கு அதிகமாகும்போது அந்த கறவை மாடுகள் பல்வேறு நோய் தாக்கங்களுக்கு உட்படுகின்றன. குறிப்பாக மடிநோய், பால் காய்ச்சல், கோமாரி நோய் போன்றவற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பிற்கு ஈடாவார்கள். அதைத்தான் அரசாங்கமும் கண்டிப்பாக வலியுறுத்துகிறது. 50% உயர் ரக காளைகளின் இரத்த அளவுகள் மட்டுமே கறவை மாடுகள் இருக்க வேண்டும் என்று. கலப்பின கறவைகளில் 2 வகையான கலப்பின கறவைகள் உள்ளன. முதலாவதாக கலப்பின கலவை என்பது ஜெர்சி இனங்கள், இரண்டாவதாக கலப்பின கறவை என்பது ஃப்ரீசியன் இனக்கலவைகளாகும். இந்த ஜெர்சி இன கலவைகளுக்கு ஜெர்சி இன உறவிந்து குச்சிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஃப்ரீசியன் இன கலவைகளுக்கு ஃப்ரீசியன் இன உறவிந்து குச்சிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாற்றி மாற்றி பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜெர்சி, ஃப்ரீசியன் போன்றவைகளை எல்லா பகுதிகளுக்கும் ஒத்துவராத மாடுகளாகும். ஜெர்சி இன மாடுகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து கிராமப்புறங்களிலும் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய இனமாகும். ஆனால் ஃப்ரீசியன் இனம் இந்த அனைத்து பகுதிகளுக்கும் ஒத்துவராத இனமாகும். ஏனென்றால் ஃப்ரீசியன் இனத்தை வளர்த்துவதற்கு குறிப்பாக அதிக பசுந்தீவனமும் சீதோஷ நிலை சற்று குளிரான பகுதியாக இருக்கும்போது அவை நல்ல ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும், அதிக பால் உற்பத்தியும் தரும். ஆகையால் ஃப்ரீசியன் இனத்தை வளர்த்துவோர், ஃப்ரீசியன் கலப்பினத்தை வளர்த்துவோர் குறிப்பாக கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல், ஓசூர் போன்ற பகுதிகளில் ஃப்ரீசியன் இன கலப்பின மாடுகளை வளர்த்தலாம். மற்ற பகுதிகளில் ஜெர்சி இன மாடுகளே சிறந்த மாடுகளாகும். அது மட்டுமல்லாமல் எருமை இனத்தை நாம் பார்க்கும் பொழுது எருமை இனங்களில் நம்மிடம் குறிப்பாக 2 எருமை இனங்கள் உள்ளன. ஒன்று வந்து தோடா எருமை இனங்களாகும், மற்றொன்று வந்து பர்கூர் இன மாடுகளாக பர்கூர் இன எருமைகளாகும். இந்த எருமை மாடுகளுக்கு நாம் முர்ரா சினை ஊசிகளை பயன்படுத்துகிறோம். முர்ரா உறைவிந்து குச்சிகள் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கும். முர்ரா உறைவிந்து குச்சிகளை பயன்படுத்தி நமது எருமை இனங்களை சிறப்பாக மேம்படுத்த முடியும், அதிக பாலை உற்பத்தி செய்ய முடியும். இதுவரை நாம் பார்த்ததில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது 50% கலப்பினம் என்பதே. இந்த 50% கலப்பின கறவை மாடுகளை பயன்படுத்துவதன் மூலம் அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட தொடர்ச்சியான பால் உற்பத்தி தரக்கூடிய கலப்பின கறவை மாடுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் சரவணன் அவர்களை 0637923890 06 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.